ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல் நான் உங்கள் மேசன் இன்னைக்கு நம்ம எந்த பைக்கை பற்றி பார்க்க போறோம்னா ஹோண்டா ஷைன் பிஎஸ் சிக்ஸோட வெர்ஷன் தான் பார்க்க போறோம் இது வந்து எதுக்குன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி யூஸ்க்கான வண்டி தான் இந்த வண்டி இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போறோம் இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பிளஸ் என்னோட ஸ்பெக் எல்லாமே நான் சொல்லிடுவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 124 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்ட் அந்த பிஎஸ் சிக்ஸ் இன்ஜினோட இந்த வண்டி வருது அதாவது அதோட கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது இந்த வண்டியோட பவர் பாத்தீங்கன்னா 10.7 பிஎஸ் அட் 7500 ஆர்பிஎம்லயும் இதோட டார்க் பாத்தீங்கன்னா 11 என்எம் அட் 6000 ஆர்பிஎம்லயும் ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட பிரேக்கிங் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்கோ ரியர்ல வந்து ட்ரம் பிரேக்கும் தான் வருது அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியர்ல வந்து ஹைட்ராலிக் டைப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இதோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் 80/100 பேக்லயும் 80/100 ரெண்டுமே சேம் டயர்ஸ் தான் அப்புறம் வீலும் உங்களுக்கு வந்து 18 இன்ச் வீல் தான் வருது அண்ட் ரெண்டுமே உங்களுக்கு அலாய் வீல் பிளஸ் டியூப்லெஸ் டயரோட தான் வருது இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 162 உங்களுக்கு வந்து ஓகேவா தான் இருக்கும் ஏன்னா இது நார்மல் பைக்லாம் உங்களுக்கு வந்து ஃபேமிலி யூஸ்க்கு தான் இருக்கும் ஸோ அவ்வளோவா உங்களுக்கு அடி வாங்குற மாதிரி இருக்காது கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹையா தான் கொடுத்துருப்பாங்க அதே போல தான் இந்த வண்டியிலே கொடுத்துருக்காங்க வேற வெயிட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான் 115 அவ்வளோதான் வருது ஸோ ஈஸியா உங்களை வந்து ஓட்டிடலாம் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10.5 லிட்டர் உங்களுக்கு வந்து டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க அதோட இந்த மைலேஜ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 தருது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமன் பைக்ஸ் இந்த ஃபேமிலி பைக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே அதிகமாக மைலேஜ் தரும் அதே மாதிரி தான் இந்த வண்டியும் இந்த வண்டியில் வந்து லாங்லாம் போகணும்னா நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்னா ஈஸியாக அச்சு பண்ணிடலாம் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ரெஸ்ட் தேவை ஸோ ஒரு 100 கிலோமீட்டர்னா தாராளமாக இந்த வண்டியை எடுத்துகிட்டு மைலேஜும் நல்லா தரும் ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீடாமீட்டர் இங்கே இருக்குது உள்ளே வந்து ஓடாமீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இண்டிகேட்டர் இண்டிகேஷன் இருக்குது இங்கே வந்து ஹைவியம் இண்டிகேஷன் இருக்குது இங்கே வந்து ஃபியூல் இண்டிகேஷன் இருக்குது நியூட்ரல் இண்டிகேஷன் இங்கே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் இண்டிகேஷன் இருக்குது அடுத்து இந்த வண்டியோட லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லைட் பல்ப் லைட் தான் கொடுக்குறாங்க எல்இடிலாம் ஒன்றும் கொடுக்கல அதே போல் இண்டிகேட்டரும் அதே மாதிரி தான் பல்ப் தான் தராங்க அடுத்து இதோட டைல் லைட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பல்ப் தான் தராங்க அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் அது எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்துலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இன்ஜின் சவுண்ட் இது வந்து இன்ஜின் சவுண்ட் அடுத்து எக்ஸாஸ்ட் சவுண்ட் இது வந்து எக்ஸாஸ்ட் சவுண்ட் அடுத்து இந்த வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சீட் தான் தராங்க ஒன்றாவே தான் இருக்கும் கட் சீட்லாம் கிடையாது சிங்கிள் சீட்டும் உங்களுக்கு வந்து ஓகே தான் இந்த நார்மலாக இதை வந்து சிட்டி ரைடுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க லாங்குக்குலாம் இந்த மாதிரி பைக் வந்து மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஸோ சிட்டிக்கு இது ஓகே லாங்குக்குனாலும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 100 கிலோமீட்டர்னா உங்களுக்கு தாராளமாக இதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்போம் இவர் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க NS200 ஓனர்ஷிப் இவர் தான் கொடுத்தாரு ஏன் இந்த பைக் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்போம் ஏன் செகண்ட் பைக் எடுத்தீங்க இல்லை அது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு நம்ம வந்து ஃபேமிலியெல்லாம் யாரையும் ஏற்றிட்டு போக முடியாது இப்போ நம்ம அம்மாவே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கெலாம் உட்கார மாட்டாங்க அதனால தான் ஃபேமிலி பைக் ஒன்று எடுத்தோம் அப்பா வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்பா யூஸ் பண்ணுறாங்க அந்த அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போக இந்த வண்டி யூஸ் பண்ணுறீங்க இந்த பைக் வந்து என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்க இது 96 வந்துச்சு ப்ரோ 96 கிட்டே வந்துச்சு வண்டி வந்து எப்படி இருக்குது உங்கள் இதுக்கு வண்டி வந்து ஃபேமிலி பைக்குன்னா இந்த பைக் நல்லா கம்ஃபர்டபுளாக செட் ஆகும் எல்லாருமே வாங்கலாம் ஏன்னா இப்போ பிஎஸ் சிக்ஸ் இன்ஜினுங்கிறதுனால ரேட் அதிகமாகிடுச்சு நம்பர் பிளேட்டு சேர்த்து ஒரு 1 ரூபா வந்துருச்சு எல்லாம் சேர்த்து 1 லாக் கிட்ட வந்துருச்சு வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது ஒரு 1 மந்த் இருக்கும் ப்ரோ 1 மந்த் ஆகுது வண்டியில் வந்து இப்போ இதே மாடலில் வந்து யூனிக்கான் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு பிரேக் சிஸ்டம் கூட ஏபிஎஸோட வருது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் தான் பேக்கில் ட்ரம்மு அதில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸோட வருது ஏன் அதை எடுக்காமல் இதை எடுத்தீங்க அது வந்து நாங்கள் வந்து யூனிக்கான் தான் எடுக்கலான்ட்ருந்தோம் இந்த 96 ரேட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம் பட் அது வந்து 125 வந்துச்சு 1.25 லேக்ஸ் வந்துருச்சு அதனால அதை எடுக்கல ஷைனாக எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதனால இது பட்ஜெட்டில் இருக்குன்னு பட்ஜெட்ல இருக்கிறதுனால ஷைனாக எடுத்தாச்சு ஓகே இந்த பைக்கோட மைலேஜ் எப்படி ப்ரோ இருக்குது ஒரு 62-65 வரை கொடுக்குது இது வந்து மைலேஜுக்காண்டி தான் முக்கியமாக இந்த பைக் எடுத்தேனே மற்றபடி ஃபேமிலிக்காகவும் மைலேஜுக்காக மட்டும்தான் ஓகே ஓகே அடுத்து இந்த வண்டியில் வந்து டாப் ஸ்பீட்லாம் 125 சிசி நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருக்கீங்க இல்லை அதிகமாக லாங் எதுவும் போனதில்லை இந்த பைக்கில் ஃபுல்லாகவே லோக்கலில் தான் ஓட்டுறோம் அதிகமாக ஒரு 80 போனது அதுக்கு மேலே போனதில்லை 80க்கு மேலே போனதில்லை அப்போயே ஏதாவது இந்த வண்டியில் மோஸ்ட்லி ஸ்மூத்தான இதுக்கு தான் இந்த வண்டி வைப்ரேஷன் ஏதாவது இருக்கா வைப்ரேஷன்லாம் எதுவும் இல்லை ப்ரோ பிக்கப்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த வண்டியில் ஹோண்டா எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும் அதில் நல்லாயிருக்கு பைக்கு அடுத்து இந்த வண்டியில் வந்து கியர் கிளச்லாம் ஸ்மூத்தாக இருக்கா ஆ எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் ப்ரோ
அதெல்லாம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதுவும் இந்த வண்டியில் வந்து இன்ஜின் சவுண்டு ஹீட்டிங் இஷ்யூ ஏதாவது இருக்கா? இன்ஜின் சவுண்ட்லாம் நல்லா இருக்கு, பிஎஸ் ஃபோரோட பிஎஸ் சிக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஹீட்டு வந்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸில் எல்லா வண்டியுமே ஹீட்டாக இருக்குது, ஹீட் இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ்னால் என்ன சொல்லுவீங்க? பிக்கப் த்ராட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ இந்த வண்டியில். இது வந்து முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கமர்ஷியல் பைக்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அப்புறம் வந்து மைலேஜும் அட்வான்டேஜ். அப்புறம் இந்த பைக்கில் வந்து இன்டகிரேட்டட் பைக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ப்ரோ, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன சொல்லுவீங்க? ஹைபீம் லோபீம் சுவிட்சும் பாஸ்லைட் சுவிட்சும் ஒரே சுவிட்சாக கொடுத்துருக்காங்க, அதனால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. லாங்கில் எங்கேயும் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது, சிட்டியில் மட்டும்தான் ஓட்டுறேன், அதனால் பெருசாக இந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. வண்டி வந்து வாங்கி 1 மந்த் ஆகுது, ஃபஸ்ட் சர்வீஸ் எப்படி விட்டுருப்பீங்க? எப்படி இருக்குது சர்வீஸ்? இது ஆயில் மட்டும்தான் ப்ரோ மாற்றணும், 500 தான் ஆச்சு சர்வீஸ். 500 ஆச்சு. அங்கேயே நல்லா பண்ணுறாங்களா இல்லை வேறு எங்கேயாவது வெளில கொடுக்குறோம்? இல்லை ப்ரோ, ஷோரூமில் மட்டும் தான் சர்வீஸ் விட்றது. அவ்வளோதான் இதோட வண்டியை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓனரும் இதோட சஜஷன்லாம் சொன்னார். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, எல்லா பைக் ரிவ்யூவும் அதில் இருக்குது. அண்ட் இதே போல் கமர்ஷியல் பைக்லாம் உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா எடுக்க ட்ரை பண்ணுறோம். வெறும் ஸ்போர்ட்ஸ் பைக்கே போட்டிருக்கனால இந்த மாதிரி பைக்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்து கேட்பீங்க. ஸோ ஃபேமிலி பைக்ஸ் இந்த மாதிரி கமர்ஷியல் பைக்லாம் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்போம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பண்ணலாம், அதுக்கு மேலாம் போகணும்னா கொஞ்சம் வண்டி வந்து ஏன் ப்ரோ இதை வாங்கினீங்க? இது பிடிச்சிட்டு பேசணுமா? இல்லை இல்லை, நான் நீங்களே பிடிச்சிங்களா? ஏ மறுபடி மேலே நிற்கிற தலையில் டிரைவிங் நல்லா இருக்கு. லோக்கலில் வந்து இது ஃபேமிலி பைக்குக்கு கம்ஃபர்டபுளான பைக்குனா ஷைன் சொல்லிட்டா. அடுத்து இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ்னா என்னென்னு சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இருக்கு ப்ரோ. இது பிக் அடுத்து இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ்னா என்னென்னு சொல்லுவீங்க? அது வந்து அடுத்து இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ்னா என்னென்னு சொல்லுவீங்க? இது ஹை பீம் போட்டிருக்கப்ப அட்வான்டேஜா இருக்கு. சொல்லு, ஆஃப் பண்ற.